சரி ஹாய் சொல்லு. வண்டி வந்துச்சா? வந்ததுக்கப்புறம் போய்க்கலாம். இன்னைக்கு ஒரு அழுகை ஆராதனா. வேற பச்சா இப்பதான் சொன்னாங்க, அப்புறம் எதுக்குமா மடி மடிட்டுக்கிற? வேற பஸ்ஸா? வேற பஸ்ஸா? யோகா பேட்டு சிலம்பம் குச்சி வேணுமாமா? இப்படி ஒவ்வொன்னா வாங்கிட்டே இருக்கும் நீ. ஆமா அதை முடுக்குமா. ஆராதனா குட்டி, ரோஜா பூ முட்டாய். ஆமா இப்படி எல்லாம் ஒரு மிட்டாய் வந்திருக்குது. கம்மி நேரம் பூ நல்லா இருக்குது. அழகா ஆமா, அது எலும்பு மாதிரி. கம்மி நேரம் கீழே விழுந்துற போகுது. ஆ சரி சரி, நாளைக்கு 5 ஆராதனாக்கு. ஏமா 5 ரோஸ் கலர். ஆ அண்ணா வாயில கையில தொடாத, வேணாமா வீசி கை கழுவிட்டு வந்துரு போ. நல்லா இல்லையாம்மா சுகாஸ், செவக்கில். சுகாஸ் இன்னைக்கு கிளம்பியாச்சு அலுமூஞ்சி அம்மனி. வேற கேக்குறாங்க ஆராதனா குட்டி கம்முன்னு போய்க்கிறாங்களான்னு. ஏய் காலா குப்பை, எப்படி தேங்க்யூ சொன்னேன்னு மட்டும் சொல்லு. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. தூக்கிற தூக்கிற தூக்கிற. ஏன் பாப்பா, உனக்கு எத்தனை தடவை சொன்னால் மண்டையில் ஏறுதே இல்லையா? என்னையா புரோட்டா வேண்டாம் வேணாம் டாக்டர் மீட்டிங் சொல்லிக்கிறேன்னு சொன்னேன். எப்போ பாரு ஊருக்கு போயிட்டு வரும்போதெல்லாம் புரோட்டாவை ஒரு வண்டி வாங்கிட்டு வரையா? என்ன எப்படி இருக்கு, உனக்கு அறிவு இருக்குது அறிவு இல்லையோ? நானும் டாக்டர் வேண்டாம்னு சொல்கிறாங்க சுகாஸ் கெடுதல் அப்படின்னு சொல்லி. வேண்டாம் வேண்டாங்கிற அங்கே வந்து நின்று மூஞ்சி தூக்கி வச்சு, எனக்கு 2 புரோட்டா வேணும், எனக்கு புரோட்டா தான் வேணும் அப்படின்ட்டு அழுதுட்டே இருக்கு. நான் என்ன தான் பண்ணுறது? புரோட்டாவிலலாம் மருந்து போடுறாங்க அது இதுன்னு ஏதாவது கோளாறு சொல்லி புரோட்டா சாப்பிட்றது அவாய்ட் பண்ணு. என்ன விளையாட்டு பண்ணிட்டு இருக்கிறேன் நீங்க? இதெல்லாமே இட்லி தான், 2 பார்சல் இட்லி வாங்கினேன். 7-8 பார்சல் வாங்கிட்டு என்ன 2-3 இருக்கிற நீ? 3-3 இட்லி வச்சு வாங்கியிருக்க, அப்போ தான் குழம்பு வரும்னு சொல்லிட்டு 3-3 இட்லியை வாங்கினேன். சுகாஸ் கொண்டு ஆராதனாக்கு ஒரு பார்சல், நம்மளுக்கு ஒரு பார்சல் அப்படி வாங்கியிருக்கிற. சுகாஸ் தான் அடம் பிடிச்சி இந்த 2 புரோட்டா வேணும்னு சொல்லி, அப்புறம் சரி ஆசையே கேட்குதுன்னு ஒரு 1/2 புரோட்டா டிஃபன் பாக்ஸில் போட்டு இட்லி போட்டு கொடுத்துருக்குறேன். எப்போ பாரு, நானும் பொறுமையாக சொல்லிட்டே இருக்கிறேன். வாங்கிட்டு வர வேண்டியது, உப்போன திங்க வேண்டியது, நைட் பள்ளிக்கூடம் முட்டு வந்து உன திங்க வேண்டியது மிச்சம் இருக்குதான்னு காலையிலையும் கேட்கறது. என்ன நினச்சிருக்கிற புரோட்டாவே பையனுக்கு அது கேட்டுட்டே இருக்குதுங்கிற, அப்புறம் நீ எனக்கு கத்திட்டேன் அது அழுதுட்டே இருக்குது, அப்புறம் என்ன பண்ணுறது? அதை நாம தான் ஆரம்பத்துலேருந்து தடுக்கணும். உனியால புரோட்டாங்கிற பேச்சே இருக்கக்கூடாது, கடைசியே சொல்லிட்டாமா எனக்கு கெட்ட கெட்ட ஓம் வந்துருமாமா. வந்து இங்க பாருங்க, போன டைம் கூட தோசை பூரி அது இதுன்னு வாங்கினேன், இந்த டைம் எதுவுமே வாங்கல. அந்த கடைக்கு போயிருந்தா புரோட்டாவே இருக்காது. நான் எப்ப ரெகுலரா வாங்குற கடையில புரோட்டா இருக்கவே இருக்காது. அந்த கடைக்கு போனா அங்க வந்து இப்போ செய்யலமா, இன்னும் கொஞ்சம் லேட் ஆகுதுன்னு சொன்னாலும் வேற கடைக்கு வந்தோமா, வந்தா அந்த கடையில புரோட்டாவை பாத்துருச்சு. புரோட்டா புரோட்டான்னு மூஞ்சி தூக்கி வச்சுட்டு அழுகாச்சு. போனோன்னா புரோட்டா கடைக்காரட்டையா சொல்லிருங்க, இந்த மாதிரி தின்னுட்டே இருக்குதுங்க, நீங்களா அது இல்லைன்னு சொல்லுங்க அப்படின்னு. புரோட்டா கடைக்காரட்டையா அவி சேல்ஸ் பண்றதான் பாப்பாங்க. ஈவினிங் மழை வந்துருச்சு வர முடியல, இப்பதான் வந்து அது காலையில 7:30 வேன் வருது. 8:30 போல இருந்தா வீட்டுக்கே வந்து ஏதாவது செஞ்சிருக்கலாம். 7:30 தான் வேனே வருது, அங்கிருந்து வர்றதுக்கே 1 மணி நேரம் ஆகுது டிராவல். அதனால வரும்போது இட்லி வாங்கிட்டு வந்தோம், அழுதுச்சுன்னு 2 புரோட்டா வாங்கிட்டேன். இனிமே புரோட்டாவே வாங்க மாட்டோம், மருந்து கெமிக்கல் போடுறாங்க அது இதுன்னு போட்டு சொல்லி ஏமாத்தி ஏதோ பண்ணுங்க, தடுத்து நிறுத்துங்க, அதை சாப்பிடறத அவாய்ட் பண்ணுங்க. வந்தோடனே வண்டி விட்டு இறங்கினோடனே கடகட கடன் ரெடி பண்ணி விட்டு குழந்தைங்கள
சாப்பாடு ஊட்டி விட்டு வேனுக்கு வச்சு விட்டாச்சு பதட்டமா. என்னென்னு கொடுத்துட்டு என்னென்னு கொடுக்குறீங்க? வந்த உடனே ஒரு 10 நிமிஷத்துல ஆளா பறந்துட்டு இப்படி பண்றீங்க. டைம் இருக்கிற போ கொஞ்சம் முன்னாடியே வரணும். இந்த மாதிரி எல்லாம் பண்ணாதீங்க. இனிமேல் காலையில வரக்கூடாதுன்னா, கவர்மெண்ட் ஸ்கூல் போகும்போது 8:30 போறதுனால காலையில வந்தா கரெக்டா இருந்துச்சு. இப்போ 7:30 வேன் வரதுனால இனிமே காலையில வந்தா சரிப்பட்டு வராது. நைட்டே வந்துடும். என்னாலும் நைட் வந்தா தான் காலையில ஸ்கூலுக்கு அனுப்ப முடியலன்னு லீவு தான் போட முடியும். அந்த மாதிரி இருக்குது. எனக்கு காலையில எந்திரிச்சிருந்து ஓய்வு இல்லாம வேல டீ குடிச்சிட்டு போகுது. போய் ஆப் பண்ணு. பார்த்தா டீயே குடிக்கிறேன் நான். 9 மணிக்கு 8 மணி ஆச்சு. எங்க வீட்டுல இதுதான் இட்லியுமே புரோட்டாவு. உங்க வீட்டுல எல்லாம் என்ன சமையல் அப்படின்னு சொல்லி சொல்லுங்க. திட்டு வாங்குறத மிச்சம். அந்த பையன் பண்ற வேலை. இனிமே புரோட்டாவை வாங்கி தரக்கூடாது. ஏத்த அப்படித்தான் வருவீங்க வருவீங்க. அத்தனை சாப்பாடு ஆக்கி வச்சு திங்காம நைட் வரையிலும் பாத்துட்டு அது நஞ்சு கெட்டு போய் கிடக்குது. 2 ஆளு தாட்டு அது. நீங்க வருவீங்க சரி, 8 மணிக்காச்சு வந்தேன்னு சொல்லுங்க. அடுத்த நான் வெச்சிட்டே இருந்து 9 மணிக்கு மேல பாக்குறேன். எல்லாம் வேத்து போய் அது வேஸ்ட் ஆயிடுச்சு. போ அத்தனை சாப்பாடு மாட்டுக்கு தான் கரைச்சு ஊத்தணும். வீடியோ பாட்டிருக்கிற அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் என் இனிய சப்ஸ்கிரைபர் அனைவர்களுக்கும் வணக்கம். புரோட்டா வேண்டான்னு பலதான மீட்டிங்கில் சொல்லிட்டாங்க நண்பர்களே. அதனால எனக்கு புரோட்டானாவே பையன். நான் அதுலேருந்து புரோட்டாவே விட்டுட்டேன். ஏதாவது ஒரு ஏதோ ஒரு சில டைம் தவிர்க்க முடியாத சூழ்நிலையில் மட்டும் ஒன்று சாப்பிடுவேன். அது எனக்கு அதையுமே பட்னி கிடந்தாலும் பரவாயில்ல, நிறுத்திடலான்ட்டு பார்க்குறேன். பார்த்துட்டு இருக்கிற அனைவருக்கும் நான் சொல்கிறேன், சிக்கனும் புரோட்டாவும் சாப்பிடக்கூடாதுன்னு அவர் பல தடவை மீட்டிங்கில் சொல்லிட்டாரு. அது அதனால அது வந்து ரொம்ப வேண்டாங்க. மைதா வந்து உடம்புக்கு ஆகாது. அதை புரோட்டா வந்து யாருமே சாப்பிட வேண்டாங்க அப்படின்னு நிறைய டைம் சொல்லிட்டாரு. குழந்தைகளுக்கு கொடுக்கூடான்னு. அதனாலதான் இவங்க ஏதோ மாசத்துல 1 டைம் 2 டைம் சாப்பிடுறாங்க. இருந்தாலும் 1 டைம் சாப்பிட்டாலும் எனக்கு பயமா இருக்குதுங்க. அதனாலதான் நான் சத்தம் போட்டேன். தப்பா நினைச்சிடாதீங்க. என்னைய எப்ப பாரு கலைமதி திட்டிகிட்டே இருக்கிறீங்கம்மா அப்படின்னு கேக்குறீங்க. அப்படியெல்லாம் நான் நல்லதுக்காகத்தான் சொல்றேன். அனைவருக்கும் காலை வணக்கம். பெரியவங்க 3 பேரு சின்ன குழந்தைங்க 2 5 பேருக்கு மதியத்துக்கும் போட்டு குடுத்துருக்கேன். இப்ப இதுல 4 இட்லி தான் இருக்குது. எங்களுக்கு 3 வரு. இது 4 ஷேர் பண்ணி சாப்பிடணும். கரெக்டா இருக்கு. எங்க அம்மா சொல்றது பார்த்தா என்னமோ 1000 ரூபாய்க்கு வருவா சொல்லிட்டு இருக்காரு. ஓகே வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிடலாம். ஃப்ரெண்ட்ஸ் குழந்தைங்க எல்லாம் ஸ்கூலுக்கு கிளம்பிட்டாங்க. அம்மாவும் ஸ்கூலுக்கு கிளம்பியாச்சு. ஆராதனா குட்டிக்கு இன்னைக்கு பாத்தீங்கன்னா லைட்டா ஃபீவர் மாதிரி வெது வெதுப்பா இருந்துச்சு. மாத்திரை கொடுத்து ஸ்கூலுக்கு அனுப்பியிருக்கேன். லீவ் போட வச்சிடலான்னு பார்த்தேன். சரி மாத்திரை கொடுத்தா அது நல்லா கேட்கும், அதனால அனுப்பிட்டேன். இனி மேமுக்கு வந்து மதியமா ஃபோன் பண்ணி கேட்கணும் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கணும். ஃபேஸ் ஒரு மாதிரி தெரியும். அது ஏன்னு பார்த்தீங்கன்னா இங்கே வரங்க கமல் வந்து மாற்றிட்டேன். குட்டி கமல் வந்து போட்டேன். அதனால் வந்து ஃபேஸுக்கு நல்லாவே இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ். கமலே போடாத மாதிரி இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த காது இழுத்துட்டு வருதுங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா ஹோல்ஸ் வந்து இப்படி பெருசாயிடுச்சு. அதனால் சரி குட்டி கமலாக போட்டுட்டேன். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ். பெரியம்மா வீட்டுக்கு போயிட்டு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஃப்ரெண்டு வந்திருந்தா ஃபேமிலியோட ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு அவசர அவசரமாக கிளம்பி வந்தாச்சு. வந்துட்டு பாப்பாவும் தம்பியும் ஸ்கூலுக்கும் அனுப்பியாச்சு. அம்மாவும் ஸ்கூலுக்கு போயிட்டாங்க. நீங்களாம் உங்கள் வீட்டிலலாம் இன்றைக்கெல்லாம் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள். சனி ஞாயிறு லீவ் விட்டாவே ஆறாவது குட்டி ஒரே அழுக தான் ஸ்கூலுக்கு போகிறதுக்கு. இவ்வளோ நாளாக வந்து எதுவுமே சொல்லி கொடுக்காமல் இருந்திருப்பாங்க போல். இந்த டிவி போட்டுவிட்டு பார்க்க வச்சுட்டு இந்த மாதிரி சமாதானப்படுத்திட்டு இருக்கிறனால ஜாலியாக ஒரு அளவுக்கு அழுதாலும் கிளம்பிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து கொஞ்சம் ஏபிசிடி எல்லாம் சொல்லித்தரக்க ஆரம்பித்தோன்னே மேடமுக்கு பிடிக்கல. என்னடா அதில் அவளை படிக்க சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேச சொல்கிறாங்களே அப்படின்ட்டு போக மாட்டேன்னு ஒரே அடம்பிடிக்கிறாங்க. நிறைய பேர் வந்து கமெண்ட்டில் கேட்டிங்க, ஆராதனை குட்டி இப்போ கம்முன்னு போய்க்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. முன்னாடி ஒரு வாரம் கம்முன்னு போயிருந்தா கூட இப்போ ரொம்ப அழுகிறாங்க. இப்போ தான் புதுசாக போடுற மாதிரி. சரி பரவாயில்ல, இருந்தாலும் படிப்பு முக்கியம், நம்ம நல்லா பேசி பழகணும்னு சொல்லிட்டு அழுதாலும் பரவாயில்ல. மனசு கேட்க மாட்டேங்குது எனக்கு, ரொம்ப சங்கடமாக தான் இருக்குது. இருந்தாலும் போய் படிக்கட்டும் அப்படின்ட்டு அனுப்பி விட்டுறது. என்னங்க ஃப்ரெண்ட்ஸ் பண்ணுறது? ஆராதனை குட்டி தான் ரொம்ப சின்ன வயசுல இவ்வளோ லாங்காக போய் படிக்கிற மாதிரி அலைச்சல் அதிகமாக இருக்குது. இருந்தாலும் அப்படியே பழகிக்குவாங்க. கடவுள் மேலே பாரத்தை போட்டு அனுப்ப வேண்டியது. அப்புறம் என்ன பண்ணுறது? படிக்கட்டும். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ஒரு வீடியோ விளாக்ல பார்க்கலாம். இந்த விளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பாய்.